எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஸ்பின், அதனுடைய தயாரித்தல், அதனுடைய பண்புகள், அதனுடைய பயன்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்க்ல லிங்க்ல சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வீடியோக்குள்ள வாங்க. இப்போ பாஸ்பின் தயாரித்தல் பார்க்கலாம். பாஸ்பரஸினுடைய முக்கியமான ஒரு பெருதி தான் பாஸ்பின். பாஸ்பரஸ் டெரிவேட்டிவ்ஸ் தான் பாஸ்பின், முக்கியமான ஒரு பொருள் இது. பாஸ்பரஸினுடைய ஹைட்ரைடு அப்படின்னு இதை சொல்லலாம். சோடியம் சோடியம் ஹைட்ரோபாஸ்பேட் கிடைக்கும், பிளஸ் பாஸ்பின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே ரியாக்சன் தான், சோடியம் ஹைட்ரோபாஸ்பேடும் பாஸ்பினும். இப்ப பி போர் இங்க 4P, 2P இருக்கு, அப்ப நம்ம 3P போட்டுடலாம். அப்ப இங்க நம்ம 3 சோடியம், இங்க சோடியம் 3 ஆயிடும், இங்க நம்ம 3 சோடியம் போட்டுடலாம். ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன் ஆயிடும். இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இது 3 6 ஆக்சிஜன். அப்ப நம்ம இங்க 2 போட்டுடலாம். அப்ப 2 6 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு 3 ஆக்சிஜன், சாரி 3 போட்டணும், 3 ஆக்சிஜன் ஆயிடும். இங்க ஒரு 3 ஆக்சிஜன், இங்க ஒரு 3 ஆக்சிஜன், 6 ஆக்சிஜன், இங்க 2 6 ஆக்சிஜன். அதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் பாருங்க, இங்க ஒரு 3 ஹைட்ரஜன், இங்க ஒரு 9 ஹைட்ரஜன். இங்க பாருங்க, இங்க ஒரு 3 ஹைட்ரஜன், இங்க 2 6 ஹைட்ரஜன், மொத்தம் 9 ஹைட்ரஜன் முடிஞ்சு போச்சு. அடுத்து உலோக பாஸ்பைடு நிரால் பகுத்தல். இது வந்து உலோக பாஸ்பைட், கால்சியம் பாஸ்பைட், இது அலுமினியம் பாஸ்பைட். இதை நம்ம நிரால் பாக்குறோம். நிரால் பகுத்தல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, ஒன்னு நீரோட சேர்த்து நீரால் பகுக்கலாம், இன்னொன்னு வந்து நீர்த்த அமிலங்களோட சேர்த்து நீரால் பகுக்கலாம், கனிம அமிலங்கள். இது வந்து ஹச்சிசிஎல்ஓ இல்ல ஹச்சிஎஸ்ஓ இல்ல ஹச்சிஎன்ஓ நம்ம செய்யலாம். இப்ப நம்ம ஹச்சிசிஎல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கால்சியம் பாஸ்பேட ஹச்சிஎல்ஓட சேர்த்து பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் பாஸ்பின். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படியே கால்சியம் போயிட்டு ஹைட்ராக்சைடு சேர்ந்து இருந்தது, பிளஸ் வந்து பாஸ்பின் வந்து டேட்டா வெளியே வந்துருது. இப்போ இங்க 3 கால்சியம் இருந்தாலும் 3 கால்சியம் போட்டுறோம். பாஸ்பரஸ் இங்க 2 பாஸ்பரஸ், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 2 போட்டுறணும், H2. அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஒரு 6 ஹைட்ரஜன் இருக்கு, 2 6 ஹைட்ரஜன். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு 2 6 ஹைட்ரஜன், மொத்தம் 12 ஹைட்ரஜன் ஆச்சு. அப்ப இங்க நம்ம 6 போட்டா கரெக்ட் ஆயிடும், 6 ஹைட்ரஜன் முடிஞ்சு போச்சு, ரியாக்சன் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து அலுமினியம், அலுமினியம் பாஸ்பேட HCl வினைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும், பாஸ்பின் நேரடியா இந்த பியும் இந்த ஹச்சும் சேர்ந்து பிஹெச்3, அலுமினியமும் குளோரின் சேர்ந்து அலுமினியம் ட்ரைக்ளோரைடு, அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இது, இது பாஸ்பின் கிடைக்குது. இப்போ ஒரு அலுமினியம் ஓகே, பாஸ்பரஸ் 1 1 ஓகே, ஹச்சியில் பாருங்க இங்க 3 ஹச் இருக்கு, அப்ப நம்ம 3 போடலாம், குளோரின் 3 குளோரின், அதான் 3 ஹச் 3 குளோரின், ஓகே முடிஞ்சிச்சு. இந்த ரியாக்சன் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. மூணாவது பாஸ்பரஸ் அமிலத்திலிருந்து பாஸ்பின் தயாரித்தல். இது பாஸ்பரஸ் அமிலம், பாஸ்பரஸ் அமிலத்தை நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலமும் பாஸ்பின் கிடைக்குது. இது பாஸ்பரஸ் அமிலம், இதை ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா H3PO4 அப்படிங்கிற ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் பிளஸ் PH3 பாஸ்பின் ரெண்டும் கிடைக்குது. இது ஆர்த்தோ பாஸ்ப, இது பாஸ்பாரிக் அமிலம், இது ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம், இது பாஸ்பின். நல்லா பேரெல்லாம் பாத்துக்கோங்க ஹீட் பண்ணும்போது. இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா, அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், 4 போடணும், 4 3 12 ஹைட்ரஜன், இங்க ஒரு 3 ஹைட்ரஜன், அப்ப இங்க 3, 4 3 12 ஹைட்ரஜன், இங்க 3 9 ஒரு 3 12 ஹைட்ரஜன் ஆயிடும். 4 பாஸ்பரஸ், இங்க 3 பாஸ்பரஸ், இங்க ஒரு பாஸ்பரஸ், 4 பாஸ்பரஸ் ஆச்சு. முன்னாங்க 12 ஆக்சிஜன், இங்க முன்னாங்க 12 ஆக்சிஜன் முடிஞ்சு போச்சு. இது ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் பாஸ்பேட். அடுத்து பாஸ்போனியம் அயோடைட், இதோட பேர் பாத்தீங்கன்னா பாஸ்போனியம் அயோடைட். பாஸ்போனியம் அயோடைட காஸ்டிக் சோடா அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா, வந்து கமர்ஷியல் நேம். சோடியம் ஹைட்ராக்சைடு கமர்ஷியல் நேம் என்ன கேட்டாங்க, விற்பனைக்கு உள்ள சேம் பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லி விற்க மாட்டாங்க, காஸ்டிக் சோடா சொல்லி தான் விற்பாங்க. அதையும் அந்த பேரை கொடுத்தா கூட நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எழுதணும். நல்லா பாத்துங்க, இரண்டையும் இரண்டையும் வகைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்பின் பிளஸ் சோடியம் அயோடைட், இந்த பியும் இது இந்த ஐயும் சேர்ந்து சோடியம் அயோடைட் அப்படியே நேரடியா வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் மூணாவதாக வழக்கம் போல நீர் மூலப்பொருள்.
இப்போ பாஸ்பரஸ் ஒரு பாஸ்பரஸ் ஒரு பாஸ்பரஸ் ஓகே ஹைட்ரஜன் இங்க நாலு ஹைட்ரஜன் அஞ்சு ஹைட்ரஜன் அஞ்சு ஹைட்ரஜன் ஓகே அயோடைடு ஒன்று ஒன்று ஓகே சோடியம் இங்கே ஒரு சோடியம் அங்கே ஒரு சோடியம் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் ஸோ இந்த ரியாக்ஷன் முழுவதுமாக என்னது ஃபில் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே கரெக்டாகவே இடைஞ்சிருச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பீனுடைய பண்புகள் ஒரு இயற்பியல் பண்பு ஒரு அஞ்சு பண்பு இருக்கு ரொம்ப முக்கியமான பண்பு அஞ்சத்தையும் அப்படியே ஸ்பீடாக சொல்லிடலாம் ஒன்னு நிறமற்ற விஷத்தன்மை கொண்டது பாஸ்பீன்ங்கிறது விஷத்தன்மை கொண்ட வாயு அது பாஸ்பரஸ் போல வெண்பாஸ்பரஸ் போல இதுவும் விஷத்தன்மை கொண்ட வாயு நிறமற்றதா இருக்கும் ரெண்டாவது அழுகிய மீனின் நாற்றமுடைய வாயு எதுன்னு கேட்டாங்க நீங்க கண்ணை முடிட்டு பாஸ்பின் எழுதணும் ஒன் மார்க்ல அல்லது நீட்ல கூட வரலாம் அழுகிய மீன் நிறமுடைய சாரி நாற்றமுடைய வாயு எது அப்படின்னு கேட்டாக்கா பாஸ்பின் மூணாவது லிட்மஸ் சோதனையில் நடுநிலைத்தன்மையிலே இருக்கும் சிவப்பு லிட்மஸை நில் லிட்மஸாக மாற்றக்கூடிய சோதனையில எந்த மாற்றமும் அடையாம அப்படியே நடுநிலைத்தன்மையோட இருக்கும் லிட்மஸ் சோதனையில் நடுநிலைத்தன்மையோட இருக்கக்கூடியது நாலாவது இதுக்கு 180 டிகிரி வெப்பநிலையில பாஸ்பின் வாயு குளிர வைக்கும் போது அது திரவமாக மாறும் 139.5 டிகிரி வெப்பநிலையில அதை உறைய வைக்கும் போது அது திண்மமாக மாறும் இது அஞ்சு தான் அஞ்சு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் அடுத்தது பாஸ்பினுடைய வேதிப்பண்புகள் சிம்பிள் அட்டாக்டர் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் வெப்ப நிலைப்பு தன்மை அதுல வெப்ப நிலைப்பு தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கணும் பாஸ்பின் எடுத்துக்கிட்டு 317 டிகிரி வெப்பநிலை ஹீட் பண்றோம் அதோட மின்சாரத்தை செலுத்துறோம் செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுல இருக்க பாஸ்பினும் ஹைட்ரஜனும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடுது தெரிச்சு ஓடுது எல்லாமே எப்படி ஓடுது பாஸ்பரஸ் பிளஸ் ஹைட்ரஜன் அப்படின்னு பிரிஞ்சு போச்சு இங்க பாஸ்பரஸ் எப்படி பிரியும் நாலு பாஸ்பரஸ் தான் வரும் நாலு போடணும் அப்ப இங்க என்ன பண்ணணும் நாலு போட்டுக்கணும் முன்னாங்க 12 போட்டாலும் ஆறு ஆறு ஆக்சிஜன் ஆயிடும் முடிஞ்சு போச்சு இப்ப பாஸ்பீனை ஆக்சிஜனோட காற்றில் எரிக்கிறோம் எரிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு பாஸ்பரஸ் பெண்டாக்சைடும் நீர் மூலப்பொருள் கிடைக்குது அதாவது பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு P2O10+H2O இது கிடைக்குது பாஸ்பினை காற்றில் எரிக்கும் போது இப்ப பாருங்க நாலு பாஸ்பரஸ் நாலு அப்புறம் போய் இங்க என்ன பண்ணுவோம் நாலு போட்டுக்குவோம் அப்ப முன்னாங்க 12 ஆக்சிஜன் ஆயிடும் அப்ப இங்க என்ன பண்ணணும் ஆறு ஆக்சிஜன் போடணும் அப்பதான் 12 ஆக்சிஜன் இருக்கும் அப்புறம் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாருங்க 2 ஆக்சிஜன் இங்க எத்தனை 5 இங்க ஒரு 6 இங்க ஒரு 10 ஆக்சிஜன் பார்த்தா 16 ஆக்சிஜன் இருக்கு சோழம் பண்ண 8 போட்டாலும் 16 ஆகும் ஓகே இப்போ இந்த இது மறுபடியும் ஆகுது அப்படின்னா இதை மறுபடியும் நம்ம ஹீட் பண்றோம் ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் பிளஸ் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்டும் நீர் மூலப்பொருள் கிடைக்குது இப்ப பாருங்க பாஸ்பரஸ் நாலு பாஸ்பரஸுக்கு நாலு போட்டலாம் இங்க நாலு பாஸ்பரஸுக்கு நம்ம நாலு போட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஆக்சிஜன் 10 ஆக்சிஜன் இங்க ஒரு 6 ஆக்சிஜன் 16 ஆக்சிஜன் இருக்கு ரெண்டாங்க 12 இங்க ஒரு நாலு போட்டோம்னா 16 ஆக்சிஜன் ஆயிடும் அப்போ ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜன் இங்க நாலு ஹைட்ரஜன் இங்க என்னங்க 8-12 ஹைட்ரஜன் முடிஞ்சு போச்சு இது மெட்டாபாஸ்பாரிக் அமிலம் அதுக்கப்புறம் மூணாவது கார பண்பு காரத்தை வினைப்படுத்துறோம் அதாவது பாஸ்பீனை ஹைட்ரஜன் அயோடிக் அமிலத்தை ஹைட்ரஜன் அயோடிக் வினைப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஹச் இங்க வந்து சேருது ஐ இங்க போய் சேருது ஐ இங்க இங்க வந்து சேருது இப்ப என்ன கிடைக்குதுன்னா PHE4I பாஸ்போனியம் அயோடைட் கிடைக்கிறது கார பண்பு பாஸ்போனியம் அயோடைட் ஒரு காரம் அதை நீரோட வினைப்படுத்தும் போது ஹைட்ரோனியம் அயனியையும் ஹெச் பிளஸையும் கொடுக்கும் ஹைட்ரோனியம் அயனியும் ஹெச் மைனஸையும் கொடுக்கக்கூடியது சோ பாஸ்போனியம் அயனி இது வந்து பாஸ்போனியம் அயனி பாஸ்போனியம் அயோடைடுங்கிறது ஒரு காரம் அதுக்கப்புறம் ஹேலஜன் குளோரைடு பாஸ்பினை ஹேலஜன் கூட வினைப்படுத்துறோம் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஏன்னா பாஸ்பினை ஹேலஜன் கூட பாஸ்பரஸ் வினைப்படுத்தினாலே பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அல்லது பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு தான் கிடைக்கும் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கிடைக்குது மறுபடியும் ஹச் சிஎல் சேர்ந்து ஹச் சிஎல் கிடைக்குது இப்போ பாஸ்பரஸ் ஒரு பாஸ்பரஸ் ஒரு பாஸ்பரஸ் ஓகே ஹைட்ரஜன் மூணு ஹைட்ரஜன் இங்க என்னாச்சு ஹைட்ரஜன் அப்ப இங்க மூணு போடணும் அப்ப குளோரின் பாருங்க இங்க ஒரு மூணு குளோரின் இங்க ஒரு ஆறு குளோரின் ஆச்சு அப்ப இங்க மூணு போட்டோம்னா 2 6 குளோரின் சோ வினை சமன்படுத்தப்பட்டாச்சு ஒடுக்கும் பண்பு பாஸ்பினுடைய ஒடுக்கும் பண்பு சில்வர் நைட்ரேட் எடுத்துட்டு பாஸ்பின் ஒடுக்கும் போது நடக்குது அப்படின்னா சில்வர் பாஸ்பைடு அது என்ன பண்ணுது பாஸ்பைடா ஒடுக்குது Ag3P Ag3P ஆ ஒடுக்குது பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கிடைக்குது சாரி நைட்ரிக் அமிலம் இந்த ஹச் இது சேர்த்து நைட்ரிக் அமிலத்தை கொடுக்குது Ag3P அப்படியே போய் சேருது இப்போ 3 Ag போடணும் Ag3 ஆயிடுச்சு பாஸ்பரஸ் ஒரு பாஸ்பரஸ் ஓகே ஒன்னு அப்போ நைட்ரஜன் மூணு நைட்ரஜன் ஆச்சு இங்க என்ன பண்ணணும் மூணு போடணும் அப்ப ஆக்சிஜன் 3-9 ஆக்சிஜன் இங்க பாருங்க 3-9 ஆக்சிஜன் ஓகே ஹைட்ரஜன் மூணு ஹைட்ரஜன் இங்க மூணு ஹைட்ரஜன் ஓகே எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு இது சில்வர் பாஸ்பைட் நைட்ரிக் அமிலம் முடிஞ்சிருச்சு அடுத்து அணைவு சேர்மம் உருவாது அணைவு சேர்மம் எப்படி உருவாகுதுன்னா
இந்த போரான் ட்ரைக்ளோரைடுங்கிறது வந்து ஒரு லூய் அமிலம். இந்த லூய் அமிலத்தோட சேர்த்து வினைப்படுத்தும் போது என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிஎல் த்ரீ அப்படியே பாஸ்பரஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரானும் அப்படியே சேர்ந்து பி இங்க சேர்ந்து ஒரு அனைவ சேர்மத்தை கொடுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எலக்ட்ரானும் நேரம் வந்து போரானோட சேருது, போரானோட சேர்ந்து ஒரு அனைவு சேர்மத்தை கொடுக்கிறது. இது வந்து அனைவு சேர்மம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இதை கொடுக்குது. பாஸ்பினுடைய அமைப்பு, பாஸ்பினுடைய அமைப்பு அப்படி இருக்கு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் பாஸ்பின். பாஸ்பின்ல பாஸ்பரஸ் சென்ட்ரா இருக்கு, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இதுதான் இதனுடைய அமைப்பு. இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாஸ்பின்ல பாஸ்பரஸ்ல அந்த தொகுதியில் எல்லாமே என்ன இருக்கும், மொத்தம் மூன்று பிணைப்பும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா தனித்த இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும். பாஸ்பரஸ்ல உள்ள இணக்கலப்பு பாத்தீங்கன்னா எஸ்பி த்ரீ இணக்கலப்பு, இந்த மூணு வந்து இந்த எஸ்பி த்ரீ இணக்கலப்புல இருக்கும். அது வந்து மூணு ஹைட்ரஜனும் மூணு இடத்துல இருக்கும். இது வந்து ஒரு நான்முகி வடிவத்துல இருக்கும், நான்முகி வடிவம் கொண்டது இந்த மாதிரி இருக்கும். இதுவும் இணைஞ்சிருக்கும். இந்த நான்முகில இந்த மூணு பாத்தீங்க அப்படின்னாக்கா எஸ்பி இருக்கும், மேல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் அது வந்து தனியா காணப்படும். இது வந்து பிரமிட்ல மேல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு பிரமிடுடைய மாவும் இருக்கும், நான்முகியினுடைய மாவும் இருக்கும். இதனுடைய பிணைப்பு கோணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டுத்துக்கு உள்ள பிணைப்பு கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 93. இதனுடைய பிணைப்பு கோணம். அதுக்கப்புறம் இந்த லென்த், இந்த லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1.42 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். பாஸ்பினுடைய பயன்கள், இரண்டு முக்கியமான பயன்கள் இருக்கு பாஸ்பின். ஒண்ணு, புகைத்திரையை உருவாக்க பயன்படுது. புகைத்திரையை உருவாக்குற தொழில இது பயன்படுகிறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு மார்க் கொஸ்டின் டூ மார்க் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஹோல் முன்னறிவிப்பானாக பயன்படுகிறது. ஹோல் முன்னறிவிப்பான் எழுதிறேன், ஹோல் முன்னறிவிப்பான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கால்சியம் கார்பைட், கால்சியம் பாஸ்பைட் ஒரு கடல் எடுத்துக்கிறோம், அதை ஹோல்ஸ்ல போடுறோம், தூக்கி கடல்ல வீசுறோம். வீசும் போது அதுக்குள்ள பாஸ்பின் வாயும் அசிட்டில் வாயும் உருவாகுது. அந்த பாஸ்பின் காற்றோட எரிஞ்சு எரிய ஆரம்பிக்குது, அது அசிட்டில் எரிய தூண்டுது. இது எரியறது போது என்ன ஆகுதுனாக்கா அடுத்து வரக்கூடிய கப்பல்களுக்கு அது ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பானாக பயன்படுகிறது. இதுதான் ஹோல் முன்னறிவிப்பான். இதோட உங்களுக்கு பாஸ்பின் முடிஞ்சிச்சு.